மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இரண்டு கர்ப்பிணிகள் உயிரிழந்த விவகாரத்தில் ஆட்சியர் உத்தரவின் பேரில் நடந்த தணிக்கையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளன. அரசு மருத்துவமனையில் நடந்த அவலத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராஜாஜி அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த செப்டம்பர் மாதம் 3 மற்றும் 7 தேதிகளில் மகப்பேறுக்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணிகள் செம்மலர் மற்றும் குப்பி ஆகியோர் மருத்துவர்களின் கவனக்குறைவால் உயிரிழந்துள்ளனர். கர்ப்பிணிகள் உயிரிழப்பு விவகாரம் குறித்து ஆட்சியர் சங்கீதா உத்தரவின் பேரில் தணிக்கை நடத்தப்பட்டது. இதில் கர்ப்பிணிகளுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படாததும் அவர்கள் இறந்த பின் சிகிச்சை ஆவணங்களில் திருத்தம் மேற்கொண்டதும் தெரியவந்துள்ளது. மேலும் கர்ப்பிணிகள் இறந்த பிறகு செயற்கை சுவாசம் அளித்துள்ள அவலமும் அரங்கேறியுள்ளது. கர்ப்பிணி செம்மலருக்கான சிகிச்சை ஆவணத்தில் ஆகஸ்ட் 28 தேதி இதய சிகிச்சை நிபுணரை அழைத்ததாக திருத்தம், 2 நாட்கள் ஆஸ்பிரின் மாத்திரை வழங்கியதாக எழுதியிருந்த தகவல் அழிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 31 தேதி கர்ப்பிணி செம்மலருக்கு ரத்தம் உறையும் கால விகிதம் குறித்த டெஸ்ட் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாந்தி எடுத்ததாகவும் வயிறு வீங்கி இருப்பதாகவும் சிகிச்சை ஆவணத்தில் புதியதாக எழுதப்பட்டுள்ளது. கர்ப்பிணி குப்பி இறந்த பிறகே இதய துடிப்பு, சிகிச்சையின் போது அளிக்கப்பட்ட மருந்து விவரங்கள், ஆய்வுகள் சிகிச்சை ஆவணத்தில் எழுதப்பட்டுள்ளது தணிக்கையில் தெரியவந்துள்ளது. மேலும் மத்திய அரசின் திட்டத்தின்படி அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மகப்பேறு மருத்துவ நிபுணர்கள் முகாம் நடத்த வேண்டும். ஆனால் ராஜாஜி மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் யாரும் முகாமில் பங்கேற்காததும் தணிக்கையில் தெரியவந்துள்ளது. மருத்துவர்கள் முறையாக சிகிச்சை அளிக்காததால் கர்ப்பிணி செம்மலர் உயிரிழந்ததாக அவரது கணவர் கண்ணீருடன் குற்றம் சாட்டியுள்ளார். இயற்கையா சுவாசிக்க தன்மை எதுவுமே இல்லனே அப்படின்ட்டாங்க. எங்களை அப்பவே எங்களை கண்ணீரே வந்துருச்சு. சும்மா 2 மூணு நாள் வெட்டியா வேலை பார்த்துருக்காங்க. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் ரத்தம் எடுக்க வேண்டியது அவ கத்துறா முடியாதுங்க. இது இந்த பிள்ளை இறந்துருங்க முதல்ல சொல்லி இருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. நான் கிட்ட வேற ஆசை சேர்த்துருப்பேன்ல, காசு பண்ண பரவாயில்லண்டு. எல்லா ஸ்பெஷலிஸ்டும் இங்கே தான் இருக்காங்க சொல்லி தான் இங்கே சேர்த்தோம். கீழே கடைசியாக கருதடை பண்ணுறப்ப ஏதோ எழுதியிருந்தாங்க, ஓட்ட ஒழிஞ்சுனா அங்கே பொறுப்பு இல்லை, ஏதோ சம்மந்தமாக இருந்தால் எழுதி வச்சுருக்காங்க. அந்நேரம் என்னால் எதுவும் பேச முடியல, ஏன்னா வேறு ஆசிரியர் கூட்டு போக முடியாது. சரிஞ்சில் கழுத்து போட்டேன், ஆயா கையெழுத்து கும்பிட்டேன், தயவுசெய்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுங்க. இதனிடையே தணிக்கையில் கிடைத்த தகவலின்படி கர்ப்பிணிகள் உயிரிழப்பு விவகாரத்தில் தவறு செய்த மருத்துவர்கள், ஆவணங்களில் திருத்தம் மேற்கொண்டவர்களை பணியிடை நீக்கம் செய்ய அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வருக்கு ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். சாமானியர்களுக்கு ஆபத்தில் உதவியாக அரசு மருத்துவமனைகள் தான் உள்ளன. உயிர்காக்கும் மருத்துவர்களே உயிரிழப்பிற்கு காரணமாக இருப்பது பொதுமக்களிடையே விவாத பொருளாகியுள்ளது. அலட்சிய மருத்துவர்கள் அக்கறையுள்ள மருத்துவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். கர்ப்பிணி பெண்கள் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது வரை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம் பிரசன்னா, இந்த விவகாரத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு பிரசன்னா? ஆனந்தி, இந்த சம்பவம் மதுரை மக்களிடையே ஒரு மிகுந்த பேரதிர்ச்சியாக தான் இருக்கின்றன. தென் மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு தலைமை மருத்துவமனையாக இருக்கக்கூடிய இந்த ராஜாஜி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு லட்சக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் வந்து மகப்பேறு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். அனுமதிக்கப்படக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட அந்த கர்ப்பிணிகளுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலிருந்தும் நகர்ப்புற சுகாதார நிலையங்களிலிருந்தும் ஆரம்ப கட்டமாக ஒரு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அங்கிருந்து பரிந்துரை பெயர்தான் அரசு மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அவ்வாறு வரக்கூடிய நிலையில் அங்கே அந்த
இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட நோயாளிகள் அந்த கர்ப்பிணி பெண்களுடைய அந்த கேஷீட்டை வந்து முழுமையாக வந்துட்டு ஆராய்ந்து அதற்கு உண்டான தகுந்த சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நடைமுறை. ஆனால் மேற்கண்ட இந்த இறந்து போன இரண்டு கர்ப்பிணி பெண்களுக்குமே அந்த மாதிரி நடைமுறை எதுவுமே பின்பற்றப்படாததே அவருடைய உயிரிழப்புக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு செம்மலர் ஏற்கனவே இதய நோயாளி, அவருக்கு வந்து இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வாழ் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் அவர் வந்து வில்லாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து சிகிச்சை பெற்று அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அங்கு அது இதயத்துக்கு உண்டான எந்த விதமான ஒரு சிகிச்சையுமே அந்த சம்பந்தப்பட்ட அந்த செம்மலருக்காக இவர் பார்க்கவில்லை. இந்த ஒரு அவல நிலையில்தான் அந்த பெண்ணுக்கு உண்டான சிகிச்சை எதுவுமே கொடுக்காமல் இறந்த பிறகு எல்லாம் சிகிச்சை முறையாக வழங்கப்பட்டது என்கின்ற ஒரு விஷயத்தை புனையப்பட்டிருப்பது மாவட்ட ஆட்சியருடைய விசாரணை அந்த தணிக்கை விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கின்றன. இதே இந்த கதை வந்து இது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இதே மன்றம் தான் இருக்கிறது என்கின்ற சமூக செயற்பாட்டாளர் அரசு ராஜாஜி தலைமை மருத்துவம் குறித்து பல்வேறு வழக்குகளை தொடர்ந்த ஆனந்தராஜன் மூலம் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக உயிரிழந்துட்டு வர்றாங்க, இந்த மருத்துவமனையில் என்ன நடக்குது சார்? சார், இது அரசு ராஜாஜி மருத்துவமனை வந்து இரண்டாவது மிகப்பெரிய அரசு மருத்துவமனை தமிழகத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி டிஜிட்டல் மயமாக்கப்படல. இன்றைக்கி டிஜிட்டல் உலகன்றோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நோயாளி இப்போ ஓபி சீட் எழுதுறது முத கொண்டு அது உள்ள ட்ரீட்மெண்ட் இருக்கிறது எதுவுமே வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு போக்கு வந்து இங்கே இருந்துட்டு வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் பற்றாக்குறை, அதேமாதிரி மருத்துவ செவிலியர் பற்றாக்குறை, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோயாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் மேம்படுத்தப்படாமல் இருக்குது. அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சாங்ஷன்டு போஸ்ட்டை வந்து நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. சாங்ஷன்டு போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நோயாளிகள் எண்ணிக்கை கேட்ட மாதிரி மருத்துவர்கள் எண்ணிக்கை வந்து உருவாக்கியிருக்கான்ற ஒரு கேள்வி தான் நம்ம இன்றைக்கி முன்வைக்கிறோம். இன்றைக்கி இதே பார்த்தீங்கன்னா சென்னை அரசு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்குது, அதே மாதிரி இந்த மதுரையில் வந்து அரசு ராஜாஜி மருத்துவமனை. இந்த இரண்டு மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 38 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த இரண்டு மருத்துவமனைகள் தான் மிகப்பெரிய மருத்துவமனைகள் நோயாளி எண்ணிக்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மருத்துவர் எண்ணிக்கையும் செவிலியர் எண்ணிக்கையும் கணக்கில் ஒப்பீடு செய்யும் போது மருத்துவ அரசு ராஜாஜி மருத்துவமனை ஒரு 60% தான் இருக்காங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3000 பெட்டுக்கு மேலே இருக்குது அரசு ராஜாஜி மருத்துவமனையில், வெறும் 500-600 செவிலியர் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. இது வந்து இந்த ஒப்பீடு வந்து அரசு வந்து மேற்கொண்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். அதே இது தவிர இன்னும் ஒன்று கூடுதலாக, ஒவ்வொரு மாதமும் டெத் ஆடிட்டிங் மீட்டிங் வந்து ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செய்யப்படுது. ஆனால் இங்கே வந்து ஆக்கப்பூர்வமாக செய்வது கிடையாது. இதை முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த டெத் ஆடிட்டிங் மீட்டிங் வந்து ஒவ்வொரு மருத்துவக்கள்லும் ஒப்பீடு செய்யணும். இந்த மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் வந்து என்ன அவங்க செய்கிற தவறு என்னன்னா, ஒவ்வொரு கல்லூரி மருத்துவமனையிலும் ஒப்பீடு செய்யணும், ஏன் இந்த டெத்து நடந்திருக்கு. அது செய்வது கிடையாது. எல்லாமே அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒவ்வொரு டெத்துக்கு பின்னாடியும் அதை மூடி மறைக்கின்ற வேலையை தான் அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து சுகாதாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனந்தி, தற்போது இந்த உயிரிழந்த அந்த செம்மலரின் குடும்பத்தின் நிலை மிகவும் பரிதாபக்குரியதாக இருக்கின்றன. ஏற்கனவே 6 வயதில் பெண் குழந்தை இருக்கிறது, தற்பொழுது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த 6 வயது குழந்தை தாய் இல்லாமல் தற்பொழுது மிகுந்த ஒரு தவிப்பில் வந்து இருந்து வருகிறது. அவருடைய கணவருக்கு இந்த பெண்ணுடைய அந்த சிகிச்சைக்கு உண்டான இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் இருந்து என்ன இருக்கிறது என்பதே சம்பந்தப்பட்ட அந்த செம்மலின் கணவருக்கு வந்து தெரியாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே அவருக்கு எந்த விதமான தகவலும் இதுவரை வந்து கூறவில்லை. இந்த இறந்து போன இந்த இரண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும். அதே போல் அந்த பாதிக்கப்பட்ட செம்மலின் கணவருக்கும் அவருடைய இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது டிஜிட்டல் முறையில் இந்த ஒவ்வொரு நோயாளிக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சிகிச்சை முறைகளை வந்து புதிய மென்பொருள் தயாரித்து அதில் வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதில் எந்த விதமான திருத்தமும் செய்யப்படாமல் இருக்க வேண்டும். காரணம் என்னென்றால், இந்த மாதிரி உயிரிழந்த பிறகு வெறும் கைகளால் எழுதப்படக்கூடிய அந்த விஷயம் வந்து நடைமுறையில் இருக்கும் பொழுது எளிதாக இதே போல் புனையப்படுகிறது வந்து தற்பொழுது வெட்ட வெளிச்சமாகிறது. உயிரிழந்த அந்த இரண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதே அனைவருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.